ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அனைவருமே அடையணும்னு நம்ம ஆசைப்படுறோம். நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கிறவங்க. இந்த துறையில் நீங்கள் முடிவெடுத்து இணைந்து வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நிறுவனத்தில் இணைந்தாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கப்புறம் இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நிறுவனத்தின் திட்டங்களை பற்றி நீங்கள் உங்களுடைய உறவுகளோடையோ உங்களுடைய நண்பர்களோடையோ நீங்கள் கொண்டு போய் சேர்க்கும்போது அவர்கள் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளால் உங்கள் மனம் தடுமாறுகிறது. அந்த மன தடுமாற்றம் ஏற்படும் போது இந்த துறையின் மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இது எல்லா சூழ்நிலையிலும் எல்லா மனிதர்களுக்கிடையுமே இந்த மாதிரியான ஒரு மனநிலை ஏற்படுவது உண்டு. இந்த மனநிலையிலிருந்து நீங்கள் மீண்டு அடுத்த நிலை சென்று விட்டால் உறுதியான வெற்றியை அடைந்து விட முடியும். இப்போ இதற்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்களேன். உதாரணத்துக்கு ஒரு பள்ளிக்கூட்டம், அந்த பள்ளிக்கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கோபுர டவரில் ஏறுறதுக்காக ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு 50 பள்ளி இருக்கக்கூடிய பள்ளிகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 10 பள்ளிகள் மட்டும் நாங்கள் அந்த டவர் மேலே ஏறி கண்டிப்பாக அந்த உச்சத்தை தொற்றுவேன் அப்படிங்கிற அந்த போட்டியில் இணைகிறாங்க. பள்ளிகள் ஒவ்வொன்றாக அந்த டவரில் ஏற ஆரம்பிக்குது. மிகப்பெரிய உயரமான அந்த டவரில் ஏறும்போது கீழே இருக்கக்கூடிய மற்ற பள்ளிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தமாக பேசுகிறாங்க, கத்துறாங்க, கண்டிப்பாக வேண்டாம், பாதி தூரம் போனவுடனே உங்களுக்கு தலை சுத்தம், கண்டிப்பாக நீங்கள் விழுந்துருவீங்க, நீங்கள் ஏற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய பள்ளிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அவங்களுடைய அந்த பயத்தை வந்து சத்தமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அது பல பேருடைய அந்த பள்ளிகள் மேலே ஏறிட்டு இருக்க பள்ளிகளுடைய காதல்களில் விழுகுது. ஒரு சில பள்ளிகள் மேலே ஏற ஏற என்ன மனநிலைக்கு வராங்கன்னா, நம்மளால் இது உச்சத்துக்கு போக முடியாது, நமக்கு இப்போவே பயமாக இருக்குது அப்படிங்கிற மனநிலை ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிருது. பல பள்ளிகள் ரிட்டர்ன் வந்தபோது கூட ஒரே ஒரு பள்ளி மட்டும், ஒரு குட்டி பள்ளி மட்டும் மேல் நோக்கி உச்சத்தை அடைந்து விடுகிறது. உறவுகளை கீழே இருக்கிற பள்ளிகளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், எப்படி இந்த சின்ன பள்ளி மட்டும் மேலே உச்சத்தை போய் தொட்டுருச்சு அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும் போது, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குட்டி பள்ளியோடைய அண்ணன் பள்ளி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குட்டி பள்ளிக்கு காது கேட்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி காது கேட்காதனால இங்கே கீழே இருக்கிறவங்க, நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய எந்த விஷயமே அந்த பள்ளிக்கு காதில் விழாத காரணத்தினால் தான் எடுத்துக்கொண்ட அந்த மிகப்பெரிய நோக்கத்தை அடையும் வரை எந்த ஒரு மன தடுமாற்றமும் இல்லாமல் அது தனது வெற்றி இலக்கை நோக்கி அடைந்து விட்டது. உறவுகளை அதுபோல தான் நமது வாழ்க்கையும். நாம் ஒரு முடிவை எடுத்துவிட்ட பிறகு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் அதற்கு எத்தனை விதமான முட்டுக்கட்டைகள் போட்டாலும் சரி, அதையெல்லாம் நம் காதில் வாங்க வேண்டியதே கிடையாது. நாம் இலக்கை நோக்கி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருந்தால் இந்த நெட்வொர்க் துறையிலும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு வருமானத்தையும் ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தையும் ஏற்படுத்தி விட முடியும். தொடர்ந்து செயல்படுத்தி பாருங்கள், மாற்றம் அடைவீர்கள்.